பட்டிகா கோல் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் பிப்ரவரி ஒன்பது முதல் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கான வார ராசி பலங்களை எளிமையாக சொல்வதற்காக யதார்த்த ஜோதிட செல்வி சார் நம்ம கூட இருக்காரு அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வணக்கம் சார் சார் எனக்கு வந்து இப்போ நம்ம ராசி பலன்கள் பார்க்கலாம் சார் பிப்ரவரி ஒன்பது முதல் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரையிலான வார ராசி பலன்கள் முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அதாவது தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மாசி மாதம் மூன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வார பலனில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய அற்புதமான வாரமாக இது காணப்படுகிறது மேலும் மன அழுத்தங்கள் கண்டிப்பாக கடந்த காலத்தில் இருந்திருக்கும் அந்த அமைப்பு நிச்சயமாக இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் மற்றும் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேஷ ராசிக்கார்கள் அந்த விஷயத்தில் உடனடியாக செய்வது பலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டம் எல்லாவித பயணங்களுக்கும் நீங்கள் தயாராக இருப்பதும் அந்த பயணங்களை தள்ளி வைக்காமல் இருப்பதும் மேஷத்துக்கு இந்த வாரத்தில் மிக மிக சந்தோஷமான அமைப்பை காணப்படும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரிக்கும் சிறிய பாதிப்பாக இருந்தாலும் அதை முக்கியமாக கருத்தில் கொண்டு அதை அணுகக்கூடிய அவர்களுக்கு உண்டான விஷயத்தை செய்து அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பது உங்களுடைய முக்கியமான கருத்தாக முக்கியமான அமைப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தீர்வுக்கு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக இடது பக்க தேகாரோக்கியம் இதே பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் கொழுப்புகளால் பாதிக்கப்பட்ட மேஷ ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை தவற விடுவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய காலத்தில் துர்கை வழிபாடு இந்த வாரத்தில் உங்களுக்கு பல நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படும் துர்கை காயத்திரியை ஜபிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் பணத்தட்டுப்பாடு தீர்வதுடன் அசையாம சேவப்பொருள் சேர்க்கைக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாரமாக இது காணப்படுகிறது பொதுவாகவே உங்களுக்கு வீடு கட்டுவது மற்ற இடத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் எதிரிகள் பல முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோக நிமித்தமாக மேலதிகாரிகள் உங்களிடத்திலே வந்து அவர்களுக்கு உண்டான ஏதாவது உதவிகளை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பாக காணப்படக்கூடிய வாரம் எனவே உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரிய தடைகள் திருமணம் மற்ற புத்திர சந்தான விஷயங்களுக்கெல்லாம் உத்தரவாதமும் அனுகூலமும் பெறக்கூட சிறந்த வாரமாக மேஷத்திற்கு காணப்படுகிறது மிகப்பெரிய ஏற்றம் மேச ராசிக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஏற்றமா இருக்கும் அதாவது அவங்க தொழில் ரீதியாகவும் சரி வழக்கு ரீதியாகவும் இருக்கும் சார் சொல்லியிருக்காரு சார் அடுத்ததாக இரண்டாம் ராசியான ரிஷபராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் உபத்திரங்கள் ரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ள ரிஷபராசிக்காரர்கள் மட்டும் மிக மிக கவனமாக பார்த்து கொண்டால் போதும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏர்முகமாக ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது அது மிகப்பெரிய சந்தோஷமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் அதே போல் வந்து உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் நீங்கும் படிப்பில் இருந்த வாதியார்களுக்கும் உங்களுக்கு இருந்த மனக்கருத்து வேற்றுமை நீங்குவது பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அதே போல் இள வயதை சார்ந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களால் குடும்பத்தில் பெரிய அளவுக்கு சண்டை சச்சிவுகள் இருந்த அமைப்பு மாதிரி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுவது நிச்சயமாக ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் விஷயத்தில் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் கூடாது பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து விஷயங்களும் தெரிந்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களை பற்றி மற்றவர்கள் சொல்வதற்காக கோபதாபங்கள் படாமல் இருப்பது இந்த வாரத்தில் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் நரசிம்மர் வழிபாடு மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும் என்பதை இந்த வாரத்தில் உணர்ந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் படிப்படியாக நிறைவேறுவதற்குண்டான அமைப்பு அரசு துறை அரசியல் துறை வியாபாரத்துறை மற்றும் கலைத்துறையினர்கள் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் அனுகூலமும் மிகப்பெரிய ஏற்றமும் நிச்சயமாக ஏற்படுவதுக்குண்டான உத்தமமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரக்கூடிய வாரமாக இது காணப்படுகிறது வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அந்த முயற்சியில் இந்த வாரத்தில் இறங்கி உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வண்டி வாகனத்தை புதுப்பித்துக் கொள்வதோ அல்லது வேறு வண்டி வாகனம் வாங்கி கொள்வதோ நன்மை தரும் லிசபர் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மேன்மையாக தான் இருக்குன்னு சார் சொல்லிருக்காரு நரசிம்மர் வழிபாடு ஆரோக்கியத்தை தரும் சொல்லியிருக்காரு சார் அடுத்ததாக மூன்றாம் ராசியான மிதன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவு தாய் வழி உறவுடன் தேகாரைக்கும் அவர்களுடன் சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது குடும்பத்திலும் இரத்த பந்த உறவுகளிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது பா பார்த்துக்கொள்வது மிக மிக ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக உங்களுடைய அமைப்பு பரம்பரையாக இருக்கிற நோய் விபத்திரங்கள் இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் மற்றும் இரத்தத்தில் ஏதேனும் பாதிப்புகள் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய வாரமாக பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய நோய் உபத்திரங்கள் நமக்கு இந்த வாரத்தில் திடீரென்று தொந்து பண்ணுவதோ இந்த காலகட்டத்தில் குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம் மற்றபடி வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை தரும் சட்டத்திற்கு புறம்பானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வெளிவட்டாரம் உத்தியோகம் அமைப்பில் நீங்கள் தேவையில்லாத மனஸ்தாபங்களை யாரிடத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட அவர்கள் கொன்னால் கோபதாபத்துடன் பேசாமல் சாந்த பே பேசுங்கள் உங்கள் மீது தவறே இல்லை என்றாலும் அதை பற்றி வருத்தப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்தவித பாதிப்பும் நிச்சயமாக ஏற்படாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக முருகருடைய வழிபாடு சகலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் ஏற்படுவது பலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் மற்ற விஷயத்தில் சிறிது அடக்கி வாசிப்பதுடன் உங்களுடன் வேலை செய்பவர்கள் பற்றி யாராவது எந்த குறை கூறினாலும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது பலவிதத்தில் உங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் யாராவது எதையாவது குறைகள் சொன்னாலும் எனக்கே நேரம் சரியில்லைப்பா தேவையில்லாத மன கஷ்டங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது பலவிதத்தில் நன்மையை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியார் அல்லது பெரியவர்கள் சொல்வதை தயவு செய்து கேட்பது மிதனத்துக்கு இந்த வாரத்தில் நன்மையும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும் புதிய அறிமுகத்தில் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் விடலாம் யாரை நம்பி மோசம் போகாமல் இருப்பது மிதனத்துக்கு ஏற்றம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரம் மிகவும் கவனமாக இருக்கணும்னு சார் சொல்லியிருக்காரா அதாவது வெளிவட்டாரங்களில் பேச்சுவார்த்தை அதாவது புறம் பேசுவதை தவிர்க்கணும் அது வந்து ஆரோக்கியத்தை தரும் சொல்லியிருக்காரு முருகர் வழிபாடு மேம்பாடு தரும் சொல்லியிருக்காரு சார் அடுத்ததாக கடகராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் வார்த்தைகள் விஷயத்தில் தேன் தடுவை வார்த்தை குடும்பமாகட்டும் வெளிவட்டாரத்திலும் எந்த இடத்திலும் அதுதான் பிரயோகப்படுத்த வேண்டும் வாக்குஸ்தானாதிபதி சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி போன்ற பிரச்சனைகள் அஜீர்ணங்கள் மேல்நோக்கி வரக்கூடிய அமிலங்களால் பாதிப்புகள் ஏற்படலாம் அதே சமயம் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை குருவின் பார்வையால் நிச்சயமாக ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் நீங்கள் கோபப்பட்டால் அதற்கு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு எதிர்மறையான வேலைகளை தான் செய்யும் எனவே மூன்று குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் அதேபோல் கையெழுத்தெடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்தெடுவதும் வண்டி வாகனத்தில் பயணிக்கின்ற சமயத்தில் மற்ற இடத்தில் தஸ்தாவஜிகளை பத்திரமாக வைத்துக் கொள்வதும் விலை உருந்த பொருள்களை கையாளக்கூடிய கடக ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பதும் புதிய அறிமுகத்தில் பயணங்கள் விஷயத்தில் சிறிது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த விஷயத்தில் மிக கவனம் ஞாபக மருதி

எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதும் எதிரிகள் பல முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் அனுமனை சரணாகதி அடுவதும் அனுமன் நாமத்தை ஜபிப்பதுமே கடகத்துக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய அரணாக விளங்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மொத்தத்தில் வார்த்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் மற்ற விஷயம்லாம் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் சுபகாரியத்தில் திடீரென்று சிறு தடங்கல்கள் உறவினர்களாலோ நண்பர்களாலோ ஏற்படலாம் அந்த விஷயம் விஷயத்தில் கவனம் ஐந்தாம் ராசியான சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் அது குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் நீங்கள் நினைத்த காரியத்திற்கு எதற்காகலாம் வாக்கு கொடுத்தீர்களோ அதெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு காணப்படும் கணவன் மனைவிக்குண்டான கருத்து வேற்றுமையில் அந்நியர் தலையீடு உறவினர் தலையீடு நிச்சயமாக கூடாது குடும்ப விஷயத்தை பற்றி யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் உங்களுக்குள்ளான குடும்ப விஷயத்தை உடனடியாக சமாதானத்திற்கு இந்த ராசியை சேர்ந்தவர்கள் செய்து கொள்வது பலவிதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பு சுபகாரிய தடைகள் அனைத்து விஷயங்களும் நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது கடற்கடந்து பயணங்கள் எந்த பயணங்கள் காணப்பட்டாலும் தேகாரக்கத்தில் மட்டும் அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய நல்ல செய்திகள் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் முடியாத விஷயங்கள் எல்லாம் காலகட்டமாக நிச்சயமாக காணப்படுகிறது கண்டிப்பாக படிப்பு தடை தீர்க்கக்கூடிய காணப்படுகிறது படிப்பில் இருந்த பிரச்சனைகள் நீட்டில் இருந்த குழப்பங்கள் தீர்வு எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும் அதாவது மாணவர்களாக இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் பெரிய குழப்பத்தில் இருந்த அமைப்பு மாறி கண்டிப்பாக தீர்க்கமான முடிவுகள் எடுப்பார்கள் அதுவே பெற்றோர்களுக்கு பெரிய அளவு ஆச்சரியத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் அதேபோல் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய தேவையற்ற கோபத்திற்கு ஆளாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அந்த மேலதிகாரிகளே சமாதானத்துக்கு வருவாரக்கூடிய காலகட்டம் ஏற்படக்கூடிய வாரமாக இது காணப்படுகிறது வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் வண்டி வாகன மாற்றங்கள் நீங்கள் நினைக்காத அளவுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு விஷயங்களாக கைகூடும் குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபங்கள் கூடாது பிள்ளைகள் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவர்களுக்குண்டான சிறு சிறு தான் பெரிய மண்டையடியாக காணப்படுத்து தவிர வெளிவட்டாரம் உத்தியோகம் மற்ற விஷயங்கள் சீரும் சிறப்பும் ஏற்படும் தேகாரோக்கியத்தில் நிச்சயமாக நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருப்பவர்கள் கண்களில் ஏற்கனவே பாதித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது பிறகு பார்த்து கொள்ளலாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருக்காமல் கண்களில் பரிசோதனை செய்யக்கூடிய காலகட்டத்தில் பிரஷர் இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் பலவிதத்தில் ஏற்றத்தை தரும் ராகவேந்திர வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் சிம்ம நிச்சயமாக இந்த வாரம் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல வாரம் சோம்பல் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய சிம்பராசிக்காரர்களுக்கு யோகத்தின் அளவு பண்படகாக உயரும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாரம் சோம்பலை முற்றிலுமாக தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க சார் குடும்ப விஷயத்தில் அன்னியர் தலையிட சுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ராகவேந்திர வழிபாடு மேம்பாடு தரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அடுத்ததாக நான் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த குறைகள் எல்லாம் தீருவது பெரிய அளவு சந்தோஷமே ஏற்படும் கண்ணிக்கும் செல்விக்கும் பிடிக்காது என்றெல்லாம் கூட சிலர் மிமிஸ் போட்டிருக்கிறீர்கள் எனக்கு அதற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை உங்களுக்கு இப்பொழுது நல்ல நேரம் வந்திருக்கிறது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் எதிரிகள் பல முற்றிலுமாக முறியடிக்கப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதுபோல் வேலையை எந்த வேலையை செய்கிறோம் என்று தெரிய கேட்டாலே வக்கப்பட்டு கொண்டிருந்த கன்னியாராசிக்காரர்கள் நல்ல உத்தியோகத்துக்கு செல்கிறேன் என்று விசிட்டிங் கார்டை நீட்டக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும் கணவன் மனைவி கருத்து வேற்று மேல் வர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும் தாய் உடல்நிலை மிக மிக கவனமாக பார்த்துக் கொள்வது நன்மை தரும் கழுத்து பகுதியில் ஏற்கனவே கோளாறு இருந்த சிறிது உடற்பயிற்சி செய்தாலே மருந்து மாத்திரைகள் தேவையில்லை இந்த உடற்பயிற்சி செய்வது காலையில் மாலையில என்று இல்லாமல் தூங்குவதற்குள்ளாக எப்படியாவது செய்துவிட்டாலே போதும் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கண்ணிக்கு மிக மிக சந்தோஷம் படிப்பு சம்பந்தப்பட்ட கண்ணிக்கு மிக மிக சந்தோஷமான அமைப்பு நீண்ட நாள் திருமண அமைப்பு எதிர்பார்த்தவர்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் உண்டான கிரக சேர்க்கையால் நிச்சயமாக அது ஒரு நல்ல அமைப்பையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் கடல் கடந்து உத்தியோக அமைப்பு வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் வேற்று அதாவது வேற்றுமொழி பேசக்கூடிய ஸ்டேட்டில் சென்று மிகப்பெரிய பேர் புகழெல்லாம் பெறக்கூடிய காலகட்டமெல்லாம் ஏற்படும் கண்டிப்பாக நீங்கள் நினைக்காத அளவுக்கு பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவதற்கு கிரக சூழ்நிலைகள் பெரிய சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கும் நவகிரகத்தில் புதனுக்கும் பசுனை தீபம் ஏற்றக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக மிக சந்தோஷமான அமைப்பையும் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் ஏற்படும் வண்டி வாகனங்கள் வீடு அமைப்பு வீடு வாங்குவது வீடு விற்பது நிலம் வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்து இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு சந்தோஷமான அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபங்கள் வேண்டாம் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் கண்டிப்பாக கர்ப்பஸ்திரிகள் மட்டும் மருத்துவ மாத்திரைகள் டாக்டர் சொல்லக்கூடிய ஆலோசனை மீறாமல் இருப்பது ஏற்றம் தனியார் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பார்த்தோம் சார் அடுத்ததாக ஏழாம் ராசியான துலாம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் சார் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் வந்து நீங்கள் நினைக்காத விஷயங்கள்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் எந்த வாக்குவாதங்கள் வேண்டாம் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது குடும்பத்தில் கண்டிப்பாக சிலவருடைய ஆலோசனை தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுக்குள்ளாக கணவன் மனைவிக்குள்ளாக எதற்காக மற்றவர்களை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்பதை யோசித்து கொண்டாலே துளாராசிக்காரர்களுக்கு டக்கு டக்கு என்று கைகூடக்கூடிய காலகட்டம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு உண்டான உறவு அவர்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களாக இருக்கட்டும் எந்த விஷயம் பேசினாலும் உங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய விஷயத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பு வண்டி வாகனங்கள் புது முயற்சிகள் வீடு புதுசாக செய்வது வீட்டில் இருக்கக்கூடிய வசதிகளை பெருக்கிக் கொள்வது அசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் யோகத்தை ஏற்படுவது சுபகாரிய தடைகள் நிவிற்த்தி ஏற்படுவது குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்தவர்கள் எல்லாம் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் சண்டை எல்லாம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவதெல்லாம் நிச்சயமாக அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு பெருமாள் சனிதானத்தில் போய் பசுனை கொடுப்பதும் துளசி அர்ச்சனை செய்வதும் சகலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக குறைவது மிகப்பெரிய பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் வண்டி வாகன மாற்றங்கள் டக்கு டக்கு என்று செய்து கொள்ளக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் சந்தோஷமான அமைப்பு வீரியத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் இருக்கிற சிக்கல்கள் படிப்படியாக குறைவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் பிரிந்த தம்பிதனர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதை போல் குடும்பத்தினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்தில் மட்டும் கோபதாபங்கள் வேண்டாம் பூர்வீகத்தில் சிறு நஷ்டங்கள் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் சிறிது மத் மத்தியமாக பார்த்துக்கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் துளாராசிக்காரர்களுக்கு என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது சகல விதத்தில் நன்மை துலாம் ராசிக்காரர்கள் பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைன்னு சொல்லியிருக்காரு பெருமாள் வழிபாடு அவங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் எப்படி இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாரம் இது தன்னம்பிக்கையோடு நெருங்கள் பகல சகலவிதத்தில் ஏற்றத்தை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது பலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் அவர்களுடன் மட்டும் சிறு வாக்குவாதங்கள் வேண்டாம் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவுக்கு மற்றவர்களுக்கு அது மற்றவர்களுக்கு அவளாக மாறிவிடும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக செய்யக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல அமைப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் திடீரென்று சல்லு சல்லு என்று விழக்கூடிய வாரமாக இது காணப்படுவதனால் அவர்கள் எதை கேட்பார்கள் என்று முதலாக எல்லாமே தெரிந்துவிட்டு கரெக்டாக வைத்துக் கொள்வதும் சிஸ்டமேட்டிக்காக வைத்துக் கொள்வதும் எல்லாவற்றிலும் முதலிலே ப்ரிப்பேர் செய்து வைத்துக் கொள்வதும் விற்சகத்துக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு தடங்கல்கள் காணப்படுவதும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுவதும் விட்டுக் கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தேகாரோக்கத்தில் மிக மிக மன அழுத்தங்கள் ஏற்படலாம் அசிடிட்டி ஏற்படலாம் ஏற்படலாம் கண்டிப்பாக உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எந்தவித குறையும் சங்கடங்களும் நிச்சயமாக ஏற்படாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தருவதற்கு வெள்ளிக்கிழமையில் ஏதேனும் ஒரு அம்மன் கோயிலோ அல்லது அது பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடும் பல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும் என்பதை விருச்சக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே போதும் எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் தருவதற்குடன் மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது இந்த வாரத்தில் பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும் பிரணாயம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி யோக பயிற்சி அதிக முக்கியத்துவம் காணக்கூடிய வாரம் தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மாசி மாதம் மூன்றாம் தேதி வரை உள்ள ராசி பலன்களை பார்த்துக் சமயத்தில் தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் பார்க்கின்ற சமயத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பித்த காலத்திலே பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவெல்லாம் சந்திக்கக்கூடிய பிராப்தங்களும் அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்நியம் அதிகரிப்பதும் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதும் பூர்வீகத்தில் சொத்து பத்து வாங்குவதற்குண்டான அனுகூலங்கள் கிடைப்பதும் எதிர்பார்க்காத பயணங்கள் ஏற்படுவதெல்லாம் சந்தோஷ அமைப்பு ஏற்படும் நீங்கள் நினைத்து பார்க்காத நல்ல நண்பர்களை சந்திப்பது நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கக்கூடிய பிராப்தம் எல்லாம் மனதிற்கு பெரிய அளவு தன்னம்பிக்கையும் சந்தோஷம் ஏதோ ஒரு நிம்மதி கிடைத்த போல் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பூமியில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் விற்பது வாங்குவது நீண்ட நாட்களாக அட்வான்ஸ் ஏற்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் பெண்களுக்கு மிக மிக சந்தோஷமான வாரமாக இது காணப்படுவதுதான் மிகப்பெரிய ஏற்றம் குடும்பத்தில் அந்யுணி குறைபாடு நீங்கி சந்தோஷ அமைப்பு ஏற்படும் நல்ல வேலையாட்கள் கிடைப்பது உத்தியோகத்தில் தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரிய நம்பிக்கையும் நம் பெரிய அளவுக்கு மீளலாம் என்ற சந்தோஷமும் ஏற்படும் மன அழுத்தம் சோம்பலாக இருந்த அமைப்பெல்லாம் மாறும் தினமும் உடற்பயிற்சிக்கு தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும் குடும்பத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தி அனுகூலங்கள் காணப்பட்டாலும் கண்டிப்பாக வயிற்று உபத்திரங்கள் நிச்சயமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் அசிடட்டி தான் பெரிய தொந்தரவாக காணப்படும் அந்த விஷயத்தில் உணவு பழக்கத்தில் எப்பொழுதும் மசாலாவை விரும்பக்கூடிய தனுசு ராசிக்கார்கள் வாய்க்கட்டுப்பாடு உணவு பழக்கத்தில் மட்டும் இருந்தால் போதும் ப பணத்தட்டுப்பாடு தீர்வதும் பழைய கடன்கள் பைசல் செய்வதும் மிகப்பெரிய யோகத்தின் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதிவு உயர்வுகள்லாம் தேடி வரக்கூடிய பிராப்தங்கள் உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷ அமைப்பு ஏற்படும் ஏற்றத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய காலகட்டம் தன்னம்பிக்கை உயரக்கூடிய காலகட்டம் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி பிள்ளைகளுடைய உங்களுடைய சுபகாரியங்கள் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுடைய திருமண தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் புத்திர சந்தானத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் கண்டிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடு தருவது மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் எல்லாம் ஏற்படுத்தி தருவதுக்குண்டான சந்தோஷமான அமைப்பும் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி தரும் பார்வதி தேவி வழிபாடுவதும் சிவன் சன்னிதானத்தில் முதலில் பார்வதி தேவி வழிபட்டு பிறகு சிவனை வழிபாடு பண்ணுவது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தனுசுக்கு ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு ஏற்றமான வாரமா இருக்குன்னு சார் சொல்லிருக்காரு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படின்னு சார் சொல்லிருக்காரு சார் அடுத்ததாக பத்தாம் ராசியான மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் சார் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக மற்ற விஷயங்கள் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் கழுத்து பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் தலையில் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்துக்கு மருந்து மாத்திரைகள் எடுப்பவர்களெல்லாம் சிறிது கவனமாக இருப்பது மகரத்துக்கு மிக மிக சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் மாத்திரைகள் மருந்து விடுவது தான் தேவையில்லாத குழப்பங்கள் சங்கடங்கள் ஏற்படலாம் சுபவிரிய பிராப்தங்கள் ஏற்படும் நீண்ட நாட்கள் தேக வரைக்கத்திற்காக மருத்துவமனையில் இருந்தவர்களெல்லாம் வீட்டுக்கு திரும்பக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான அனுகூலங்கள் காணப்பட்டாலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் வேலையாட்களை தவறாக பேசுவது திட்டுவதெல்லாம் கூடவே கூடாத வாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாரம் இல்லை வரக்கூடிய காலகட்டத்திலும் அது முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது தொழிலில் நீங்கள் நினைத்த காரியங்கள் லாபத்தின் அமைப்பு சந்தோஷமான அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம் எல்லாம் ஏற்படும் ரத்த பந்த உறவுகளை உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது சகலவிதத்தில் ஏற்றத்தின் நன்மையும் ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருந்த சிக்கல்கள் தீர்ந்தாவே மகரத்துக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஏற்படுவது குடும்பத்தில் இருந்த பாதிப்புகளும் நிவர்த்தி ஏற்பட்டாலும் குடும்பத்தில் சிலருடைய உறவினராலோ நண்பர்களாலோ தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் அந்த குழப்பங்கள் எங்கிருந்து வருகிறது என்று சரியாக ஆராய்ந்து அதை முட்டுக்கட்டை போடுவது உங்களுடைய முக்கியமான பணியாக இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக புற்றுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று விட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் புற்றுள்ள அம்மன் இல்லாதவர்கள் கண்டிப்பாக உக்கர தேவி வழிபாடுகள் உக்கரகாளி வழிபாடுகள் எல்லாம் செய்வது இந்த வாரத்தில் தலை சிறந்த அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக பயணங்கள் சமயத்தில் மட்டும் வித்தைகள் காட்டாதீர்கள் வண்டி வாகனத்தில் வேகத்தை கூட்டாதீர்கள் நிதானத்துடன் இருங்கள் பெரிய அளவுக்கு தொலைதூர பயணங்கள் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ஒரு தேங்காயை கண்டிப்பாக குறிப்பாக சிதற்காய் உடைத்து விட்டு ஆரம்பிப்பது சகல் விதத்தில் சனியால் எந்த பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷமாக செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரும் மகர ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை பயணங்களில் கவனம் இருக்காரு சார் சொல்லியிருக்காரு அடுத்ததாக கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி அடுத்ததாக நாம் இந்த வாரத்தில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக கண்கள் தலைவலிகள் கண்டிப்பாக ஏற்கனவே மூட்டுக்கள் போன்ற உபத்திரம் உள்ளவர்கள் அதாவது ஜாயின்ட் பெயின் என்று ரேடியேஷன் பெயினாக இருக்கக்கூடிய தேகாரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும் அந்த உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது கும்பத்துக்கு மிக மிக முக்கியம் என்பதே வேர்வை வந்தால் இந்த வாரத்தில் பல விதத்தில் உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும் அதேபோல் அரசு அரசு விரோத காரியங்களில் ஈடுபடுவர்கள் நிழல் கூட வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் யாரிடத்திலும் வன்மம் கொள்வதோ யாரிடத்திலும் கோபம் கொள்வதோ ஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் வார்த்தைகளை தவறாக பேசுவதெல்லாம் பெரிய அளவு பாதிப்பையும் சங்கடத்தையும் ஏற்பட்டுவிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய என்பதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் வழக்குகளில் இருப்பவர்கள் வருமானத்தை ஈட்டுபவர்கள் குடும்பத்தில் கூட சிலருடைய தேவையில்லாத சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிட்டு குடும்பத்தில் பெரிய அளவுக்கு பிளவுகளை கூட ஏற்படுத்திவிடும் எனவே இந்த வாரம் மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கை இருக்கக்கூடிய வாரம் அதே சமயம் பண பணவரவில் இருக்கக்கூடிய பாதிப்பு நிவர்த்தி தட்டுப்பாடு குருவின் அனுகூலத்தால் அனுகூலங்கள் ஏற்படுது சுபகாரிய தடைகள் எல்லாம் கண்டிப்பாக நிபர்த்தி ஏற்படும் இந்த வாரத்திலிருந்து ஒரு நான்கு வாரம் மிக மிக கவனமாக இருந்தாலே கும்பத்திற்கு மிக மிக ஏற்றமும் அனுகூலம் தரும் தான் உண்டு தன் வேலை உண்டு தன் வீடு ஒன்று இருப்பதும் அனாவசிய பயணங்கள் தேவையற்ற பயணங்களால் ஒரு பிரயோஜனம் இல்லாத கேளிக்கை நண்பர்கள் விஷயத்தில் கண்டிப்பாக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்ற வாக்குறுதி எல்லாம் கொடுத்துவிட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதிகளை கெடுத்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு குறைகள் வராது பெருமாள் தாய் பிள்ளையார் அனுமன் வழிபாடு கண்டிப்பாக பசுனை கொடுப்பது கும்பத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் விலை விருந்த பொருள்களை கையாளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கவனம் மருதியால் ஞாபகம் மருதியால் திருட்டு போவதுக்கோ கழுவு போவதுகளுக்கோ நீங்களே மறந்து விடுவதற்கோ சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை கும்பராசிக்கான பலன்கள் இப்போ பார்த்தோம் சார் கடைசியாக மீனராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் சார் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும் சேமிப்பு அமைப்பு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்றத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய காலகட்டம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என்ற எந்த மாற்றங்கள் உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக வந்தால் எடுத்துக்கொள்ளாத மீன ராசிக்காரர்கள் இருப்பார்கள் பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களெல்லாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ எந்த காலத்திலோ செய்த தவறுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ப நீங்கள் பதில் சொல்லக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படும் வார்த்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனம் யார் இடத்திலும் புறம் பேசுவதோ கோபம் பேசுவதோ உரைச்சி வசப்பட்டு பேசுவதோ கூடவே கூடாது குருவின் அனுகூலம் கேந்திராதிபதி தோஷமாக இருப்பதனால் சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சங்கடங்கள் ஏற்படுத்திவிடும் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் உங்களிடம் வேலை செய்வ விஷயத்தில் மிக மிக கவனமாக இல்லை என்றால் பல அளவு சிக்கல்கள் யாரையும் திட்டாதீர்கள் வையாதீர்கள் கோபமாக பேசாதீர்கள் பொறுமையாக இருங்கள் வெக்கம் ஆணும் சூடு சோரணையெல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு குறைத்து கொள்வது மிக மிக நன்மையான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் அதே சமயம் நான் சொன்ன போல் கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக மனக்கசப்பில் இருந்த வட்டியால் பாதித்தவர்கள் எல்லாம் கண்டிப்பாக நிபர்த்தியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நிச்சயமாக கிரக சஞ்சாரங்கள் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கொழுப்புகளால் ஏற்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக முதுகு தண்டுவடத்தில் கீழ் முதுகு தண்டுவடம் பாதங்கள் மூட்டுக்கள் மிக கவனமாக பார்த்து கொள்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும் விநாயகருக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் விநாயகருக்கு அருகம்புல் பசுனை போன்ற சரணாகதி அடைவதும் விநாயகர் காயத்ரி என்ற ஏகத்தந்தா வித்மகி வக்கரத்துண்டா தீமகி தன்னோதந்தி பிரஜோதாத் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களோ விநாயகர் அகுவலோ போன்றவை ஜபிப்பது கேட்பது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் முடிந்த பிறகு பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலுக்கு வருவதாக வேண்டுதல் செய்து கொள்வதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் கடல் கடந்த பயணங்கள் குடும்ப உத்தியோகம் தொழில் படிப்புக்காக இருந்தாலே தவிர மற்ற விஷயத்திற்கு தள்ளி கொண்டு வைத்தாலே நன்மை தரும் சார் இவ்வளவு நேரம் பன்னிரண்டு ராசிகளுக்கான வார ராசி பலனுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் வேந்த டிவி நேர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்